இறை வார்த்தையை எழுதுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் காணும் மிஷனரி லூக்கா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று அறிமுகப்படுத்தியவரே லூக்கா. இவர் புறஜாதியை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர். மருத்துவ கல்வியை மட்டுமின்றி மொழிகளையும் இலக்கியங்களையும் நன்கு அறிந்தவர். அந்தியோகியாவில் பிறந்த இவர் தீத்துவின் சகோதரன். கிறிஸ்தவ உலகின் முதல் மருத்துவ அருட்பணியாளர் இவர். இயேசுவானவரை நேருக்கு நேர் சந்தித்தவர் இல்லையெனினும் இயேசுவை குறித்து மிகவும் சிறப்பாக உலகிற்கு எடுத்து காட்டியவர் லூக்கா. பிரியமான வைத்தியவன் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர். பவுல் அப்போஸ்தலனோடு ஊழிய பயணத்தை மேற்கொண்டு சுவிசேஷத்தை மிகவும் வாஞ்சையுடன் பிரசங்கித்தார். உலகத்தின் முதல் கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் என்ற பெருமைக்குரிய இவர் கிறிஸ்துவின் வரலாற்றை சரித்திர சான்றுகளுடன் தெல்ல தெளிவாக கூறுகிறார். கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ச்சி, சமுதாய வாழ்க்கை என விவரித்து கூறும் இவர் இயேசு கூறிய 23 உண்மை கதைகளில் 16 கதைகளை அழகுற விவரிக்கிறார். இவர் எழுதிய லூக்கா சுவிசேஷம் வெறும் வரலாற்று நூலாக மட்டுமல்லாமல் அதை வாசிக்கும் அனைவருக்கும் விசுவாச வாழ்வை பலப்படுத்துவதாகவும் கிறிஸ்துவின் இறைத்தன்மையில் நம்பிக்கை கொள்ள செய்வதாகவும் அமைகின்றது. மேலும் அப்போஸ்தலர் நடபடிகள் நூலானது இறைப்பணியில் நம்மை நாட்டம் கொள்ள செய்வதாகவும் அதற்கான துணிவையும் உற்சாகத்தையும் செயல்படும் விவேகத்தையும் கற்றுத்தருகின்றது. மக்கதோனியா, கிரேக்க பகுதிகளில் இவர் செய்த ஊழியம் மகத்தானது. தனது 84 வயதில் முதுமையடைந்த நிலையில் மகிழ்வுடன் மண்ணுலக வாழ்வை முடித்து இறை ராஜ்யம் சென்றார். அன்பரே, கிறிஸ்துவின் ஊழியத்தில் எழுத்து பணிகளை உற்சாகப்படுத்துகிறீர்களா? இன்றைய சிந்தனைக்கு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைய செயல்முறைக்கு, ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளை அனுதினமும் நினைக்கவும் பேசவும் எழுதவும் உதவி செய்யும்.